வணக்கம். உங்களை அழகிய அடுப்பங்கரைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு. இன்னைக்கு நம்ம ராகி சேமியா வச்சு இனிப்பும் காரமும் பண்ண போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், டேஸ்டா இருக்கும், நல்ல ஆரோக்கியமான உணவும் கூட. 10 நிமிஷத்துல சட்டுன்னு பண்ணிடலாம். இப்போ ராகி சேமியா வச்சு இனிப்பு காரம் எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். வாங்க, நான் இன்னைக்கு ராகி சேமியா வந்து எடுத்திருக்கேன். இந்த சேமியால ரெண்டு விதமா பண்ண போறோம், இனிப்பும் பண்ண போறோம் காரமும் பண்ண போறோம். இப்போ இந்த சேமியாவை வந்து சுடு தண்ணி காய வச்சு நல்லா வெது வெதுப்பான தண்ணியா வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியில வந்து இந்த சேமியாவை சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிடலாம். தண்ணியில இருந்து வடிகட்டின சேமியாவை இப்போ வந்து இட்லி பானையில வந்து வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி மேல வந்து தட்டு போட்டு வெள்ளை துணி போட்டிருக்கேன். இப்போ இந்த சேமியாவை ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். மூடி வச்சிரலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துறலாம். வேக வச்ச சேமியால பாதி இனிப்பு பண்றதனால 4 ல இருந்து 5 ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா ஏலக்காய் தூள் வந்து மேலாப்புல வந்து தூவிக்கலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். துருவின தேங்காயை மேலாப்புல சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்ல டேஸ்டான இனிப்பு சேமியா வந்து தயாராயிடுச்சு. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பாதி எடுத்து வச்சிருக்க ராகி சேமியாவை காரமா தாளிச்சிடலாம். ஸ்டவ் பத்த வச்சு ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, 2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க. 5 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம். 1 காஞ்ச மிளகாயையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை தூவிக்கலாம். இப்போ சேமியாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு மேல சேமியா வந்து சேர்த்துடலாம். நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மேலாப்புல வந்து தேங்காய் பூ வந்து தூவிக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் வந்து நெய் மேலாப்புல வந்து விட்டுக்கலாம், நல்ல டேஸ்டா இருக்கும். சேமியா வச்சு இனிப்பும் காரமும் பண்ணியாச்சு. கூட ஒரு சட்னியோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு.